நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல ஓகேங்களா இந்த சம் இந்த சம் பார்த்தா அதோட கண்டினியூஷன் இப்ப பார்க்கலாம் 20x ஸ்கொயர் பிளஸ் 120 இருக்கு அப்ப இது ரிமைண்டர் இன்னும் ஜீரோ ஆகல மீதி ஜீரோ ஆகாதனால இந்த எதாவது காமனா வெளியெடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் இந்த ஸ்டெப் வந்து இதுக்கு நேராகவே போட்டுக்கலாம் இங்கே போட்டிருக்க ஸ்டெப்ஸ் இதுக்கு நேராக கூட போட்டுக்கலாம் அப்போ 120 காமனாக வெளியெடுத்தீங்கன்னு என்ன ஆகும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0 வரும் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து நம்ம இந்த ஜிஎஃப்எக்ஸால் வகுக்கலாம் ஓகே இதை எடுத்துக்கிட்டு இதை வகுக்கலாம் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 ஆல் டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஃபஸ்ட் டைம் ஜீரோ ஆகிருக்கு முன்னாடியே சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைமு இந்த ஃபஸ்ட் டைமில் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ்னு வரும் இந்த எக்ஸ் போட்டு இந்த எக்ஸால் மல்டிஃபை பண்ணிக்கோங்க மல்டிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 1 இன்ட் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்க்கு நேராக எக்ஸ் போட்டுக்கோங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் எதுவும் இல்லாதனால ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆயிரும் அப்போ ஜீரோவில் தான் ஆட் பண்ணால் அதே தான் அப்போ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் மைனஸ் 11 அப்படியே வந்துடும் அடுத்தது இந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகி மைனஸ் 11 மட்டும் இருக்கும் அந்த மைனஸ் 11 மேலே போட்டுக்கோங்க எப்படி அப்படின்னா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 11 மட்டும் இருக்கும் இந்த 11 நீங்கள் போட்டிங்கன்னா மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 11 சைன் சேஞ்ச் பண்ணுறப்ப ரெண்டுமே ஜீரோ கேன்சல் ஆகிடும் மைனஸ் 11 எக்ஸ் ப்ளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 11 எக்ஸ் கேன்சல் ஆகிறது அப்போ ரிமைண்டர் இஸ் ஜீரோ மீதி பூஜ்ஜியம் அப்படின்னு வருது இப்போ ஜிசிடி மீப்போவா எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1னால தான் அந்த எஃப்எஃப்எக்ஸையும் ஜிஎஃப்எக்ஸையும் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ